நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃபன் ரெசிபி, இது மார்னிங்க்கும் நைட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேங்களூரியன் ஸ்பெஷல் நீர் தோசை. இந்த நீர் தோசை தான் இன்றைக்கி எப்படி நம்ம செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். இந்த நீர் தோசை செய்யணும்னா இதுக்கு எந்த பதம் பக்குவம் எதுவுமே தேவையில்லை. பிகினர்ஸ் கூட இதை ரொம்ப ஈஸியாகவே செய்யலாம். பிகினர்ஸ் எப்படி அதை செய்யலாம் அப்படிங்கிறது மாதிரி நான் இன்றைக்கி இந்த வீடியோவை டீட்டெயிலாக எடுத்துருக்கிறேன். இந்த தோசை வந்து பதம்லாம் தேவையில்லைங்கிறதுனால நம்ம ரொம்ப ஈஸி. மேக்ஸிமம் 2 hours ஊற வச்சா போதும், அதாவது அந்த அரிசி சோக் ஆகிற டைம். இப்போ அரிசி எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். பச்சரிசி தான் எடுத்துருக்கிறேன். பச்சரிசி அப்படின்னா நம்ம வந்து மாவு அரைக்கிறதுக்காக வாங்கக்கூடிய அந்த அரிசி, மாவு பச்சரிசி. இதான் பொதுவாக வந்து நிறைய ஸ்நாக்ஸுக்கு அப்புறம் பண்டம்லாம் பண்ணனா கூட இது தான் வாங்குவாங்க. இந்த அரிசியை வாங்கி அதை வந்து நான் வந்து எவ்வளோ நமக்கு தேவையோ அவ்வளோ அரிசி நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து நல்லா இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி சோக் பண்ணணும், வாஷ் பண்ணிவிட்டு சோக் பண்ணணும். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் வந்து ஆப்ஷனல், நான் சேர்க்குறேன், கண்டிப்பாக சேர்க்கணுன்ற தேவையெல்லாம் கிடையாது. இந்த வெந்தயம் சேர்க்கறதுனாலையோ சேர்க்காமல் இருக்கிறதுனாலையோ எந்த பதமும் சேஞ்ச் ஆகாது, அதனால் அது வந்து இஷ்டம் வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி ஊறுற டைம் நல்லா வந்து சாஃப்டாக ஊறிடணும், அவ்வளோதான். மற்ற மாதிரி டைம்லாம் கிடையாது. இதை வந்து நல்லா கழுவிட்டு நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 cup அரிசிக்கு 1/2 cup தேங்காய் துருவல். தேங்காயில் இந்த ப்ரௌன் போர்ஷன் வந்து நமக்கு தேவையில்லை, அதை வந்து நம்ம கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். கிரைண்டர்லையும் அரைக்கலாம், நான் இன்றைக்கி மிக்சியில் தான் அரைக்கிறேன். இதில் வந்து அந்த தேங்காயை நீளமாக நீளமாக வெட்டி அதில் சேர்த்துக்கணும். இப்போ நல்ல பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை வந்து இப்படி நம்ம கையில் எடுத்து அப்படி தேய்ச்சோன்னா நல்லா சொர சொரப்பாலாம் இருக்கக்கூடாது, நல்லா சூப்பராக சாஃப்டாக நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிருக்கணும். அரைச்சிட்டு இதை வந்து நல்லா வந்து ஒரு தண்ணியான பதத்துக்கு மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ நல்ல ஒரு தண்ணி தண்ணியாக இருக்குதோ அவ்வளோக்கு தக்கனா இது வந்து நல்லா தின்னான தோசையாக நமக்கு வரும். ஆப்பமாவை விட தண்ணியாக இருக்கணும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம மோர் கரைப்போம்ல, அந்த மோர் பதத்துக்கு இருக்கணும். மோர் வந்து எவ்வளோ தண்ணியாக இருக்கோ அதுக்கு தக்கன டேஸ்ட்டாக இருக்கும். அதே போல் இதுவும் நல்ல தண்ணியாக இருக்கிற அளவுக்கு இந்த இது வரும். ஒருவேளை நீங்கள் சுடும்போது திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் தண்ணி ஊற்றணும்னு தான் அர்த்தம். இப்போ நல்லா தின்னாக கரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு உப்பு நல்லா கரையை மட்டும் நல்லா கரைச்சிக்கிடணும். இப்போ இதை வந்து நான் வந்து தோசை தவாவை ஆல்ரெடி அடுப்பில் வச்சிட்டேன். இதுக்கு வந்து எண்ணெய் வந்து நான்ஸ்டிக் தவாவாக இருந்தால் தேய்க்கலைனாலும் பரவாயில்ல, தேய்க்கணுனாலும் தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தேய்ச்சிக்கிறேன். நல்லெண்ணெய் ஆல்ரெடி அதில் வந்து தடவி வச்சாச்சு. நல்லா கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். அதில் இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ளாஷ் பண்ணி ஊற்றணும். நம்ம வந்து தோசை மாவு ஊற்றுற மாதிரிலாம் இதை ஊற்ற முடியாது, ஏன்னா தண்ணியாக இருக்கிறதுனால. இதை வந்து நம்ம திருப்பியும் போட மாட்டோம், அதனால் ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடணும். நான் இப்போ இதில் ஒரு பிளேட்டை வச்சு மூடி வச்சிட போகிறேன். நம்ம தோசையை திருப்பி போடுறதுனால நம்ம மூடியெல்லாம் வைக்க மாட்டோம். இப்போது இது வந்து நல்லா வெந்துடுச்சு, நமக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு மடிச்சுக்கணும். இப்போ மடித்தாச்சு. இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூடாக தான் இதை சாப்பிடணும். இப்போ நான் ஏற்கனவே தோசை 2 தோசை சுட்டு வச்சுருக்கேன், நீர் தோசை. இப்போ இதுக்கு வந்து சைட் டிஷ் அப்படின்னு பார்த்தா சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்குரிய சரியான காம்பினேஷன் அது. இல்லாட்டி ஃபிஷ் கறி பண்ணிக்கலாம், ப்ரான்ஸில் கறி பண்ணிக்கலாம், நான்வெஜ் கறி எதுனாலும் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெஜிடேரியன் கறி அப்படின்னா ஒரு தேங்காய் சட்னி கூட சூப்பராக இருக்கும். கார சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு என்னன்னாலும் கொஞ்சம் புளிப்பு காரம் தூக்கலாக இருக்க சட்னியை பார்த்து சாப்பிட்டாலே போதும். ஏன்னா இந்த ஆப்ப மாவன் இந்த நீர் தோசாவோட மாவை வந்து நம்ம புளிக்க வைக்கல, நம்ம அப்படியே ராவாக சுடுறதுனால கொஞ்சம் புளிப்பு
காரம் அதிகமாக இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். செய்து பாருங்கள். பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.